சூர்யா என்ற மூணு எழுத்தும் ஜோதிகா என்ற மூணு எழுத்தும் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களை கட்டி போட்டு வச்சிருக்குன்னு சொன்னா அதை யாருமே மறுக்க மாட்டாங்க. எந்த ஒரு திரையுலக முன்னனுபவமுமே இல்லாம கோலிவுட்ல காலடி எடுத்து வச்சு ஒரு சிறந்த நடிகருக்கு தேவையான எல்லா திறமைகளையுமே குறுகிய காலத்திலேயே வளர்த்து கொண்டு இன்னைக்கு நடிகர், தயாரிப்பாளர், சிறந்த கணவர், பேர் சொல்லும் மகன் அப்படின்னு ஜொலிச்சிட்டு இருக்காரு சூர்யா. சூர்யாவோட இந்த வெற்றிக்கு அவரோட கடின உழைப்பு, விடாமுயற்சி காரணம் அப்படின்னாலும் ஜோதிகா இல்லாமல் இது சாத்தியமா அப்படின்னா அதை சூர்யா மறுக்க மாட்டார். காரணம், சூர்யா ஜோதிகா இந்த ஜோடிகளுக்காகவே படம் பார்க்க போன ரசிகர்கள் ஏராளம். தொடர்ந்து இவங்க கூட்டணியில் படத்தை ரிலீஸ் பண்ண டைரக்டர்கள் வரிசை கட்டி நின்ற காலம் அது. தயாரிப்பாளர்களும் சூர்யா ஜோதிகாவை புக் பண்ண அதிகமாக க்யூவில் நின்னாங்க. ஆன்ஸ்க்ரீனில் இந்த ஜோடியோட கெமிஸ்ட்ரி பற்றி கேட்கவே வேணாம். இதெல்லாம் வசனகர்த்தா எழுதி கொடுத்த டைலாக் தானா, இல்லை ரெண்டு பேரும் தங்களோட மனசில் இருக்கிறத அப்படியே பேசுகிறாங்களா அப்படின்னு கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறவங்கலாம் யோசிப்பாங்களாம். மும்பையில் இருந்து தனது அம்மாவோட துணையுடன் சென்னைக்கு வந்த ஜோ இப்படி தமிழ்நாட்டு மருமகள் ஆவாங்கன்ட்டு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அது நிஜமாயிருச்சு. இவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிற எல்லா பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் கேட்கப்படுற முதல் கேள்வி, கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா சார், கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா மேடம் அப்படிங்கிற கேள்வி தான். ரொம்ப காலமாக இவங்களோட காதல் வளர்ந்து வந்துச்சு. ஆனால் இது குறித்த செய்திகள் கசிய தொடங்கிய போது ரெண்டு பேருமே அதை மறுக்கவும் இல்லை, ஆமான்னு சொல்லி ஆமோதிக்கவும் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் பூவெல்லாம் கேட்டுப்பார், உயிரிலே கலந்தது, காக்க காக்க, பேரழகன், மாயாவி, ஜூன் ஆர், சில்லுன்னு ஒரு காதல் அப்படின்னு மொத்தம் ஏழு படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. குறிப்பாக காக்க காக்க படத்துக்கு அப்புறம்தான் ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமானாங்க. சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் கணவன் மனைவி ரோல் சொல்லி வச்சது போல் அதே ஆண்டு ரெண்டு பேருக்கும் பிரம்மாண்டமாக ரசிகர்களோட பேராதரவோட திருமணமும் நடந்துச்சு. சூர்யா ஜோதிகா நடித்த இந்த படங்களை இப்போ டிவியில் போட்டாலும் வாயை பிளந்துட்டு அவங்கள ரசிக்கிற 90s கிட்ஸ்கள் ஏராளம். அப்படி சூர்யா ஜோதிகா கெமிஸ்ட்ரியில் கலக்கிய டாப் 3 படங்களோட ஃப்ளாஷ்பேக் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பூவெல்லாம் கேட்டுப்பார் 1999, இயக்குனர் வசந்த் இயக்கத்தில் சூர்யா ஜோதிகா முதன் முதலாக இணைந்து நடித்த படம். சூர்யாவுக்கு இது 5வது படம். ஜோதிகா இந்த படத்துக்கு முன்னாடி ஹிந்தியில் சில படங்கள் நடிச்சிருந்தாலும் தமிழில் கதாநாயகியாக அறிமுகமான முதல் திரைப்படம். இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தார் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. இரவா பகலா பாடலை இன்னைக்கு கேட்டாலும் முதல் 2 நொடிகளில் சோகத்தை கடத்திவிடும். மியூசிக் போட்ட இவனுக்கு அப்போ வயசு 18. நகைச்சுவை காதல் திரைப்படமாக வெளியான இந்த படத்தில் ஜோதிகாவுக்கு இன்ட்ரோ சாங் இருந்துச்சு. அப்போல்லாம் பெரிய நடிகைகளுக்கு மட்டும்தான் இன்ட்ரோ சாங் கொடுக்கப்படும். ஆனால் முதல் படத்திலேயே ஜோதிகாவுக்கு அது அமைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் சூர்யா 100 பூக்களோட பெயர்களை ஒரே ஷாட்டில் சொல்லி அசத்தி இருப்பார். இந்த பூக்களின் பெயர்கள் எல்லாமே கபிலரோட குறிஞ்சி பாட்டில் இருந்து எடுக்கப்பட்டவை. காக்க காக்க 2003, கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளியான ஆக்ஷன் போலீஸ் கதை. அன்புச்செல்வன் அப்படிங்கிற சீரியஸ் ஆசம் போலீஸா சூர்யா. அந்த ரோலுக்காகவே அளவெடுத்து செஞ்சது போல சூர்யா அப்படியே தன்னை செதுக்கி இருந்தார். உடல் தோற்றம், பேச்சு அப்படின்னு சூர்யாவை நெஜ போலீஸா கௌதம் மாற்றியிருந்தார். தமிழ் சினிமாவில் போலீஸ் கதாபாத்திரம் அவ்வளவு சீக்கிரமாக யாருக்குமே செட் ஆகாது. அந்த வகையில் சூர்யாவுக்கு முதல் போலீஸ் படமே பேர் சொல்லும் படமாக அமைஞ்சிருச்சு. டீச்சராக மாயா கதாபாத்திரத்தில் ஜோதிகா வாழ்ந்திருப்பாங்க. படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட். குறிப்பாக உயிரின் உயிரே பாடல் இளசுகளோட செல்போன் ரிங்டோன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம்தான் கௌதம் ஹாரிஸ் ஜோடி தான் டாப். இவங்க ரெண்டு பேரும் தனியாக ட்ரெண்ட் செட்டரை உருவாக்குனாங்க. இந்த படத்தின் கதை முதல்ல ஜோதிகா கிட்ட மட்டும்தான் சொல்லப்பட்டது. அவங்க தான் சூர்யாவுக்கு சிபாரிசு செஞ்சாங்க அப்படிங்கிறது சில வருஷங்கள் முன்பு தான் எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சு. காக்க காக்க திரைப்படம் 100 நாட்களுக்கு மேலே ஓடி ஜாக்பாட் அடித்தது.
இந்த படத்துல ரெண்டு பேரோட காதல் காட்சிகள் இப்ப வரைக்கும் அனைவராலையும் ரசிக்கப்படும் ஒன்று. சில்லுன்னு ஒரு காதல் 2006 கௌதம் மேனனோட சிஷியர் கிருஷ்ணாவோட இயக்கத்துல முதல் படம். சூர்யா ஜோதிகா திருமணத்திற்கு முன்பு வெளியான திரைப்படம். ரகுமான் வாலி காம்பினேஷன்ல இளசுகளுக்கான ரொமான்டிக் படம். படத்துல பூமிகாவும் நடிச்சிருப்பாங்க. முன்பே வா என் அன்பே வா பாடல் அப்போ இல்லை இப்போ இல்லை எப்பவுமே லவ் பண்ணுறவங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரட் தான். மற்ற படத்துலையாச்சும் சூர்யா ஜோதிகா லவ் பண்ணுற மாதிரி தான் காட்சிகள் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு படி மேலே போய் ரெண்டு பேருக்கும் கல்யாணமே ஆயிரும். அதுவும் விருப்பம் இல்லாமல் நம்புகிற மாதிரியாக இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க நம்பிக்கை காதல் சூர்யாவோட ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு பல உணர்ச்சிகளை இயக்குனர் திரையில் காட்டியிருப்பார். ஒருவேளை ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகியிருந்தா இப்படி தான் வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு கூட ரசிகர்களை யோசிக்க வைத்த திரைப்படம்.